அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று உலகத்துக்கே அருளிய அந்த வாசகங்களில் உயிர்த்தெழுகின்ற உயிர்களை அனைவரும் சமம் என்ற உயர்ந்த கொள்கையோடு வாழ்ந்து மறைந்த, இன்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலார் அவர்களுடைய மறுவித்த நாளான இந்த நாளில், 202 இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அவரை வணங்கி இன்று காலை அன்னதானத்தை துவக்கி கொடியேற்றி வைத்து நிகழ்ச்சியை அன்பிற்கினி இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார். வள்ளலாரை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பல நல்ல காரியங்கள் நடந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது. வள்ளலார் பெயரில் அவர் வாழ்ந்த பகுதியில் பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த பகுதிக்கு வள்ளலார் நகர் என்று பெயர் சூட்டி பெருமை பெற்றவர், பெருமை சேர்த்தவர் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய வழியிலே இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் தேர்தல் அறிக்கையிலே கூறியித்த சர்வதேச உலகத்தரத்திலான ஒரு மையத்தை ஏற்படுத்துவேன் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிற்கேற்ப 99 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் துவக்கப்பட்டு, இடையில் சிறு தடைகளால் பணிகள் தொடர்ந்து நடைபெறாதிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது அந்த பணிகள் துவக்கப்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகின்ற வேலை வந்திருக்கின்றது. அருட்பிரகாச வள்ளலாருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் முப்பெரும் விழாவை கொண்டாடினார். அவர் அவதரித்த தினம், அவர் மறுவித்த தினம், அவர் தர்ம சாலையை துவக்கிய தினம் என்று மூன்றையும் ஒருங்கிணைத்து ஓராண்டு முழுவதும் 52 தமிழ்நாடு முழுவதும் அவர் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற பல போட்டிகளை நடத்தி ஆண்டு முழுவதும் அன்னதானத்தை துவக்கி வைத்து அவர் பெயரில் தபால் உரையை துவக்கி வைத்தும் ஓராண்டு முழுவதற்கும் ஆகின்ற 3,25,00,000 ரூபாய் செலவை அரசு நிதியாக வழங்கி அதற்கு நம்முடைய வானவராயர் அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து முதல் நிகழ்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் 2022 இதேபோல் அவர் மறுவித்த இந்த தினத்தில் தொடங்கினார். மயிலையிலே முடிவுறுகின்ற அந்த ஓராண்டு நிகழ்ச்சி நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற கலைவாணர் அரங்கத்திலே மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுவதற்குண்டான அரசு ஆணையையும் அன்றைக்கு நம்முடைய கிருஷ்ணதேவராயர் அவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்தார். தொடர்ந்து வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த நாளை காருண்ய தினமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற அரசாக, வாழும் வள்ளலாராக எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றுகின்ற பணியில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்கினி அருமையண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, துறையினுடைய அன்பிற்கினி ஆணையாளர் ஸ்ரீதரன் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ஆகியோருக்கும் இந்த பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வருவதற்காக என்னுடைய நன்றியை துறையினுடைய அமைச்சர் என்ற சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.